அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதி தவிர வேற முன்னோர்கள் எங்கள் யாரும் இல்லையா? உங்க அப்பாவுக்கு பின்னாடிதான் இங்க நாடு மக்கள்மா நாங்க இனமா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எங்க முன்னோர்களா மக்களுக்காக சிந்திக்காம என்ன பண்ணாங்க? மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிட்டு இருந்தாங்களா? இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நேசமணியை தாண்டி, ஜீவானந்தை தாண்டி அப்படி யார் இருக்காங்களா சொல்லுங்க. அவங்களா இல்லை, இந்த மண்ணில் சொல்லுங்க. ஒவ்வொரு இதுலையும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா, பெருமைக்குரிய ஆண்டோர்களா, சான்றோர்களா, தியாகிகளா? இந்த நிலத்தில் கப்பலோட்டிய தமிழன் என் பாட்டனாரை தாண்டிய ஒரு ஈகி இருக்கானா, ஒரு தியாகி இருக்கானா சொல்லுங்க. படிப்பகமாக அவர் தான், விளையாட்டு திடலாக அவர் தான், மருத்துவமனையா அவர் பேர் தான். இதெல்லாம் யாரு காசில் கட்டப்படுதுன்னு பாருங்க. பேருந்து நிலையமாக அவர் பேர் தான் வைப்பீங்க, பன்னாட்டு மையமா அவர் பேர் தான் சொல்லுவீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க. பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கா. பகுதி நேர ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை. கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் பத்தலைன்றீங்க. இப்ப இதுக்கு இங்க இருந்து வருது காசு? உங்க அப்பா பேரை வைங்க நாங்க வேணாம்னு சொல்லி. இப்ப எங்க அப்பனுக்கு சமாதி நான் கட்டியிருக்கேன், உங்க அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது? யார் காசு? அந்த 250 கோடி யார் காசு? எங்க அப்பால அப்பன் காசு எடுத்து உங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க? உங்க குடும்ப சொத்தாது எல்லாம் என்னது இது? 30 ஆண்டுகளாக தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க, தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க. நீங்க உழைச்சத சொல்லுங்க, என்ன உழைச்சிங்க? காவிரி நதிநீர் உரிமை பறி போனது யாரால? கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது, பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யார்? இந்த ஸ்டெர்லைட் அணு உலை மாதிரி நச்சு ஆலைகள், டால்மியா சிமெண்ட் மாதிரி, இந்த மீத்தன் ஈத்தன் மாதிரி, இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்குற இந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யார்? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, யாரு? இத்தனை மாநில உரிமையும் பறி போகும்போது, கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தது, மருத்துவம், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே வரிகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறது யாரு? இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதான அரசியலமைப்பு. ஆல் இந்தியா ரேடியோ தானே, மாநிலங்கள் அவை தானே அது. அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை பெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க? சிந்திச்சது என்ன சொல்லுங்க? எல்லாம் துரோகம், துரோகம், திட்டமிட்ட வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்புரிஞ்சா உங்களுக்கு, துணிவு இருந்துச்சா? சமூக நீதியா பேசுறீங்க? சமூக நீதி பேச தகுதி அருகதை? எது எது ஒன்று இருக்கு? லட்சக்கணக்காக இன மக்களை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது இல்ல. எங்களை நாடற்றவர்களாக்கி, அழிச்சு ஒழிச்சு, அனாதைய அகதியாக்கி ஓட வச்சது யாரு? இந்தியானா நாட மொத்தமா குறை சொல்ல முடியாது, காங்கிரஸ் ஆட்சி. அந்த கட்சியோட கூடி பிடிச்சு கொஞ்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமாரும் சொல்றாங்களா இல்லை? சொல்றாங்களே இல்லையா? அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல, திமுக கட்சி தலைவர் ஐயா, இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா? நீங்க எல்லாம் சொல்லுங்க, சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல, சேகரிச்சாரா இல்லையா? இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தரண்டு அமைஞ்சவனுக்கு ஓட்டு கேட்க நீங்க யார்? அது என் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா, உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல? இப்ப எதுக்காக 10 சீட்டு பரிசு கொடுத்து வெள்ள வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ்? என்ன கொன்னதுக்கா? 850 பேரை இந்திய கடலுக்குள்ள கொன்றுக்கான சிங்கள் அதை கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க? 400 TMC வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில இருந்து எனக்கு நதிநீர்? அது யார் ஆட்சியில பறி போச்சு? இவ்வளவு பேர் இருக்கீங்களா கற்றறிந்த பெருமக்கள் அதிகமா கன்னியாகுமரியில் இருக்காங்கிறாங்க.
தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியர் பெற்ற மாவட்டம்ங்கிறாங்களே, எல்லாரும் உம்மன் உட்காந்துருக்கிய நீங்க கேள்விதான் கேட்பீங்க, பதில் நான் தான் சொல்லணுமா? இதுக்குத்தான் தினம் என்னை வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கீங்கல்ல, நான் கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லணும். இது இது விளங்கலை, இது சும்மா ஏதாவது சொல்றது. எங்க அப்பா பேரை வைக்காம யாரு பேரை வைக்கிறது அப்படின்னா, சும்மா ஒப்புக்கு பேரறிங்கிற அண்ணாவாது. அண்ணா வரும்போது அரசியல் மேடையில தமிழன் என வரலாறு பேசப்பட்டது, இலக்கியம் பேசப்பட்டது, சிலப்பதிகாரம், மணிமேகல, இதெல்லாம் அவர் வர்ற காலத்துலதான் அவருக்கு தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது, வரலாறு பேசப்பட்டது. அந்த பிறந்தகை பேரை கூட இங்க வைக்கலையே, ஏன்னா நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க. எங்க அப்பா தான் எல்லாம், எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும். நீங்க கட்டமைக்கிறீங்க, நாளை எங்களுக்கு பின்னாடி வர்ற தலைமுறை, ஓ இவர் தான், நீங்க தான் பேசுறீங்கல்ல, நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படி. என்ன சிற்பி? குடிச்சிருக்கும் பிற வந்து கிடக்குறானே, அந்த சிற்பியா? மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படிங்க டாஸ்மார்க் திறந்தாரு, மதுக்கடையை திறந்தாரு, அப்புறம் மூடணுங்கிறீங்க, மறுபடியும் திறந்தீங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்துல விற்பனை டாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு, ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு, சரக்கு விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார். அரசு பள்ளியில சேர்ற மாணவர்கள், படிக்க வர மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது, தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னாக்க விவாதிச்சிருக்கீங்கள? நீங்க மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க, நாங்க நம்பிடணும். 60 ஆண்டு 75 ஆண்டுகால கட்சி, 60 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு வந்து 1000 ரூபாய் எங்க ஆத்தாள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 30 ரூபா காசு. படிக்க போற என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு பிந்த காசுக்கு பேர் புரட்சியா, 1000 ரூபாய்க்கு என் தங்கச்சி கையெந்திரது வறட்சியா சொல்லுங்க. இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ஒருத்தனும் காசு கொடுக்கல. போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் போராடுறான், எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடுக்கு, கொடு என்னுடைய நிலுவை தொகை, என்னுடைய பணத்தை கொடுங்க. எங்க அந்த பணம்? டாஸ்மார்க்கு சரக்கை கூடுதலா விற்பனை செய்ய இந்த தீபாவளிக்கு அதிகப்படியான கூடுதலா ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் செஞ்சிடலாம் இல்லையா? அதை மட்டும் சொல்லு. 3100 கடைக்கு மேல எக்ஸ்ட்ரா டோர் கூடுதலா கதை வச்சு சொல், உண்மையை சொல்லுங்க. ஒத்துக்கிட்ட இல்ல, மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்க என்ன? அதுக்குள்ள நான் வரல, அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தன்கிற ஒரு ராணுவனுடைய அது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுக்கப்பட்டிருக்கு. அது படமா பாத்தீங்கன்னா அதனால சைநேர்த்தியான படம், அதோட விட்டுணும். அதே எங்க அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வரூபம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு பிடிக்கிற மாதிரி அவர் எடுத்திருந்தாரு. அப்ப நான் ஒருத்தன் தான் ஜண்டை போட்டேன், எனக்கு துணைக்கு நீங்க யாரும் வரல. அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டி வந்து மாநாடு போட்டேன், என் மேல பெரியது அன்னைக்கு சீமான் செஞ்சது. ஆமா, எனக்கு ஆதரவா நீங்க யாரும் குரல் கொடுத்து வரல. சிஐக்கு எதிராக நான் ஒருத்தனா ஒருவரா பேசிருந்தேன், தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க, அப்ப எனக்கு யாரும் வரல. இஸ்லாமிய சிறைக்கைதியில விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒருவரா கூட்டம் போட்டு வந்தேன், எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல. எனக்காக தான் ஒரு ஆதினாரன் தலைமையில ஒரு இது ஒரு இதே போட்டார் ஆணையமே, அது போட்டதோட சரி. என்னை ரோட்ல போட்டா அவருக்கு தான் ஓட்ட போட்டீங்க, அவ்வளவு. காஷ்மீரை பிரிச்சது தப்பில்லை, பிரிச்ச விதம்தான் தப்புன்னு பேசினவருக்கு தான் ஓட்ட போட்டீங்க ஐயா ஸ்டாலினுக்கு. ஒருத்தன் தான் கேட்டேன், கொன்னது தப்பு இல்லை, குத்துன விதம் தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் பிரிச்சது தப்புன்னு சொல்றது நான் தான், அது வேற. இது ஒரு படம், அந்த படத்துல ஒரு ராணுவ வீரனுடைய தியாகம், ஒரு பெண் அது எந்த அளவுக்கு இது அவங்க அந்த அந்த வாகி இருந்தது அப்படின்னு காட்டி, அதை அதோட விட்டுணும். அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்க, நான் வரேன் என் உயிரை கொடுத்து போராடுறேன், அது வேற. அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதுதான் அப்படி இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் நினைக்கிறேன் இல்லைங்களேன். இந்த சிறைக்கைதியில விடுதலை செய்ய சொல்லுங்களேன், இஸ்லாமிய சிறைக்கைதியில விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள்னு ஐயா ஸ்டாலின் கேட்டாரா? செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரா? பழனி பாபான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல, அவனுக்கு வணக்கம்னு அவன் நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா அவங்களால? சரி, பூ வைக்கிறது மரபில் இஸ்லாத்துல, வணக்கம் அப்படின்னாலும் போடுவில்ல ஏன் வேண்டி? ஏன் கேளுங்க, ஏன் என்ன கேளுங்க, கேளுங்க சொல்லுங்க. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான். ஏன் ஏன் கேட்டான்னு கேளுங்க, அதை கேட்கணும்ல. ஏன்னா அவன் மானமுள்ளவன், புரிஞ்சுட்டா? இப்ப நாங்க ஏன் எடுத்து போராடுறோம்னா ஒழிக்கணும்டானா? மானமுள்ளவன், சாப்பாட்டுல உப்பு இருக்கு, உரப்பு இருக்கு, அதனால வீரம் இருக்கு.
எங்க பிறப்புலே வீரம் இருக்கு. எங்கான்னு சொல்லி கொடுத்துருப்போம். அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுறாங்க. ஒன்னு பயத்தை கைவிடு, இல்ல உன் லட்சியத்தை கைவிடுன்னு. நாங்க லட்சியத்தை விடுறதா இல்ல. இது சில பைத்தியங்களில் புலம்பல். உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேசியிருந்த வியாழை வாயு சொல்றது. என்னை தலைவனாக தேர்வு செய்கிற, என்னை நேசிக்கிற, என்னை பின்தொடர்கிற, எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாரு. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட தளத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார். விளங்கிறதா? காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பகர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல இருக்க தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க. நீங்க இங்கிட்டு ஓடுறான், அங்கிட்டு ஓடுறான், கதறுவான் பயந்துட்டாரு. செயலில்தான் கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சேன்னா அவங்க ரெண்டு பேரை விட ஒரு பெரிய தலைவரா, இல்ல அவங்க ரெண்டு பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? அதை கார்த்திக் சிதம்பரம் சீமானின் வாக்கு வங்கிங்கிற எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும், உங்களுக்கு வாக்கே கிடையாது. இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊர், நீங்களும் நானும் போட்டியிடுறது கூட்டணி இருக்கூடாது. நானும் கூட்டணி வைக்கல, நான் எப்போ வைக்க மாட்டேன். நம்ம ரெண்டு பேர் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஆனா காசு கொடுக்க கூடாது. நீங்க கொழுத்தா பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்பாவை மைனும் அந்த திமர்ல வாக்கு காசு கொடுக்க ரெண்டு பேரும். அப்ப யாருக்கு வாக்கு வாங்கியிருக்குன்னு அதுக்கு தயாரா இருக்குல்ல தம்பி. நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் 1.5 லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கேன், 1 ரூபா காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க. இப்ப யாரு பெரிய கட்சி? ஒரு சரியா ஓராண்டுதான் இருக்கு தம்பி, சரியா ஓராண்டுதான் இருக்கு, சரியா ஓராண்டுதான் இருக்கு. 26 தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணும் போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத, எவ்வளவு தூரம் தோற்றுருக்கேங்கிறத பார்க்க போறீங்க. ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு. நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா, உண்மையான நீங்க நான் நேர்மையாளரா இருந்தா, என் கட்சியில இருந்து இந்தவர் இந்த நாம் தம்ம கட்சி உறுப்பினர் அட்டை கட்டுற எடுத்தவனே சும்மா சும்மா சொல்லி ஏங்க. எவனையாவது 4 பேரை உங்க கட்சிக்காரன் உட்கார வச்சுட்டு நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க, அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா எப்படி? இப்ப என் கட்சியில அந்த கட்சியில இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கா நான் சேர்க்கட்டா? எனக்கு அந்த பழக்கம் இல்லை சொல்ற செய்தி இல்லை சேர்றவங்கள. இல்லைன்னா மத்த கட்சியில இருந்து சேர்றவங்களெல்லாம் இந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்க சேர்ந்தாங்கன்னு செய்தி போடணுமா? தொடக்கத்திலிருந்தே நாங்க அதை செய்யறது இல்லை. என் கட்சியில இருக்க எல்லாருடைய எல்லாரும் ஒரு கட்சியில இருக்க குடும்பத்து பிள்ளைகள் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பாரு, இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு, இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு. ஆனா நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் பாருங்க. அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும். நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை, இருந்தால் உறுப்பினர் அட்டையை கடைசணும். எனக்கே தெரியாம என் கட்சியில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிய. நாகப்பட்டினத்துல 500 பேர் அப்படின்னா அவ்வளவு பேர் இருந்திருக்கான்னு ஒத்துக்கிறீங்களே? டி எதுக்காக போகணும் என் கட்சி வந்து எதுக்காக? ஒரு கேள்விதானே, சும்மா ஒரு அவ சும்மா சும்மா கிளப்பி விடுறதாங்க. உங்களுக்கு நீங்க வலை ஒளிய திறங்க இது பாருங்க. இங்க பாருங்க, ராமா ராமான்னு கத்துறானோ, முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையோ, சிமான் 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 சிமான். ஏன்னா ஒரு நோய், என்னைய பேசினாம அவனுக்கு தூக்கம் வராது, என்னைய பேசாம சோறு கிடைக்காது. பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மாவை பத்தி பாடின ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறேன் பல பேருக்கு. அதனால ஓ நல்லா இரு அப்படின்னு தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கட்டுற போய் வந்து தமிழ்நாட்டை மறுபடியும் முதல் இருந்தா வரலாற்று பகை எங்களுக்கு வந்து வரலாற்று பகை. இந்தியம் திராவிடம் ரெண்டும் ஒரு கற்பிதம், அது இல்லை. திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல், ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம்ங்கிறீங்க சொல்லே அவன் சொல். திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது. வடக்க இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை, இந்த தென் மாநிலங்களை வந்து குடிவாயிற வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறிக்குது. என் அலைபேசியில இருக்கு,
அங்க பிராமண பெண்கள் இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தர்றாங்கல்ல இந்த மேட்ரிமோனியில திராவிடாஸ் திராவிடாஸ் திராவிடாஸ்ன்னு கொடுத்துருக்கத நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க கட்டி பாருங்க. ராகுல் டிராவிட்னு பேர் வச்சிருக்கிறது வந்து அது அவங்க அடையாளம். நம்ம தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க. திராவிடங்கிறது அவங்கள தான் குறிக்குது. இவன் அவன் அவங்க கத்தியே வாங்கி அவனை கொலை பண்ணுவான்றான். இந்த மாதிரி ஒரு ஏமாற்று. திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா, மாடலுங்கிறது தமிழ் சொல்லா, திராவிட மாடல் தமிழ் வாழ்கங்குது. நீங்க நம்புறீங்களா? ஏன்னா இது ஒரு பைத்தியக்காரன். திராவிடம்ங்கிறது தமிழ் தினத்தை, தமிழ் மொழியை, தமிழர் அடையாளங்களை, தமிழர் பண்பாட்டை, தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று. அதுல என்ன குழப்பம்? நீங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுறீங்கல்ல, எனக்கு ஒரு அரை மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்துல. ஏப்பா நாங்க பேசுறோம், நீங்க பேசு. இப்ப ட்ரம்ப்பும் அந்த இவங்களை பேசுனாங்கல்ல கமலா ஹாரி, அது மாதிரி ஹாரிஸ் மாதிரி நீங்க பேசுங்க, நானும் பேசுறேன். யார் என்னோட வர்றது? திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இப்ப பாத்தீங்கன்னா தமிழர் என்று இருந்தால் பிராமணர்கள் நானும் தமிழர் என்று வந்து விடுவாங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி, எல்லாரும் கட்டுக்கணும். தமிழர்கள் இது இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐயா வீரமணி வரைக்கும் கொடுக்குற விளக்கம் தான். தமிழர் அந்த சத்யராஜன் பேசியிருக்காங்க, தமிழ் தேசியம் பேசினா ஆரியர்கள் வந்துடும். அடுத்த நொடி எஸ்வி சேகர் ஸ்டாலினை கேட்டு கவனிங்களா, ஆரியர் உள்ள வந்துருவார், தமிழர் என்று வருவார். அவன் எப்படி வருவானா? தமிழர் என்று வருவானா? நாங்கள் தமிழர்கள் என்றால் நானும் தமிழன் தான் வருவானா? ஆனால் தமிழன் என்று இருந்தால் நீங்க வர முடியாது. யாரு? திராவிடர் வர முடியாது. திராவிடர் யாராருன்னு தெரியுதுல்ல, வர முடியாது. அதனால திராவிடம் என்று இருக்கணும். நம்ம பாட்டனார் நம்ம மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுதின பாட்டை ஏன் அவர் ஆகியிருக்காரு தெரியுமா? திராவிடனால் திருநாடுன்னு வந்ததுக்காக அது தமிழ் தாய் வாழ்த்து. அதை தாண்டிய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா? இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சியில போடுவேன் பாருங்க. ஏன் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடினா எங்க ஆத்தா கோச்சுக்குருவால? சேட்டா இதெல்லாம் அதுல தான் மஞ்சரைக்கிறேன். நீ திராவிடம் திராவிடம்ட்டு திருட்டு கூட்டாத போய் பேசிக்கிறீங்க. நீங்க வர முடியாதுங்கிறதுக்காக அவனாவது தமிழன் சொல்லிட்டு வரான். இப்ப பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிகள் இனிதானது எங்கும் காணா. நீங்க சொல்ற பிராமணன் யாரு? நம்ம பாட்டனார் பாரதி பெரியார், ஐயா பெரியார், திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை. என்ன சொல்றாரு? தமிழ் சனியங்கிறார். எப்படி இருக்கு? எப்படி? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று எங்கள் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆண்டவர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். இவங்க திராவிட நாடு எங்க இருக்குது? இப்ப சுடுகாடு கூட இல்ல, எங்க இருக்கு திராவிட நாடு? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. தமிழ் தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? சோறும் வேலை மாடா, நாய் பண்ணி விடதான்டா சொல்றது. இங்கிலீஷ் படிச்சுட்டா வளர்த்துங்க, அது சொல்றீங்க. உங்க விஜயா? எங்க விஜயங்கிறீங்க? அவரு தெரியாம சொல்றாரு, அவர் தெரியாம சொல்றாரு. நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். 5ஆப்பு படிக்கும் போது இளையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். புரியுதா? நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்லை, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறது இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. நெஞ்சு முழுக்க காயம், புரியுதா? வலி. 1000 ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கிய வலியும் எங்களுக்கு. அதனால சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இதுவும் ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு மண் ஒன்று ஏதோ போயிட்டு அலையக்கூடாது. புரியுதா? அது கஷ்டம். நீங்க நான் இப்படி இப்படி பொதுவா கேட்பேன், எல்லாரும் ஒண்ணு, சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள். அப்படிதானே நீங்க சொல்றது? மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அடிப்படை இல்லாத ஒரு வாதம். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதம்? படிச்சவங்க யாராவது சொல்லுங்க. முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? மொழி இனம். ஆதியில் மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி, அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். ரொம்ப ரொம்ப பின்னாடி ரொம்ப ரொம்ப இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தாங்கிறான் நம்ம தாத்தா புரட்சி பாவலாம். அப்ப இடையில வந்த சாதி, இதை எப்படி முன்னாடி போட்டீங்க சாதி மதம்னு?
உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதை நல்லா விளங்கிக்கணும். அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு, நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ், பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் நீ உருது நான் வங்காளி, இலங்கையில இருந்து நாங்க என்ன நீ சிங்கள நான் தமிழ, விளங்குதா? இது விடுதலை போராட்டமா பிரிவினையா? சரி, எப்படியும் வேணா விடுது. இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னமோ பிரிக்கல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர். இது கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும், நான் புரியுதா? அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க பேச்சு அடைஞ்சீங்கன்னா, எப்படி தமிழக வெற்றி கழகம் ஏழுக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம், புரிஞ்சு போச்சு? யாரோ கேள்வி கேட்டா சொல்லுங்க. இருக்குதா இல்லையா சொல்லுங்க. நிலம்னு பிரிக்கிறாங்க, மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தானே இருந்திருக்கணும். எங்க வேணாலும் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே? இப்ப அண்ணாமலையிட்டு தம்பிட்டாதான் கேட்டேன் நீங்க, இவர்கள் தமிழ் தமிழர். நீ ஏப்ப கர்நாடக மாநில தலைவர் ஆகிட்டு போண்டிதானப்பா? ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க, நீங்க கர்நாடகாவில்தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க, ஐபிஎஸ் அதிகாரியா. நீங்க அதே மாநிலத்துல போய் மாநில தலைவராயிருங்களே, நான் இந்த அரசியல விட்டுற கலைச்சிடுறேன், தமிழ் தேசிய அரசியல் தப்புட அப்படின்னு சொல்லிடுறேன். ஏப்பா நீங்க எல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகளா என் நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க, வந்தா போனவெல்லாம் நாட்டை ஆள்றான், மலையாளி ஆள்றாரு, தெலுங்கர் ஆள்றாரு, கன்னடர் ஆள்றாரு, ஒரே ஒருத்தன் ஒரு மர தமிழ எங்கள்ல ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான், ஆள வாய்ப்பு இருக்குங்கிற நிலைதான். ஆளல ஆளலாம் அதன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லாப்போ நீங்க இந்த அடிச்சவனை மூடி வச்சுட்டீங்களா? பாய் பாய் பாண்டியா, ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது, நீங்க பேசினா நேசம் ஆயிருதா? வெறிவருமா வராதா? மானத்துக்காக உயிரை விட்ட என்ன கூட்டம், என்ன சேட்டா இது? உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா? உனக்கு எல்லாம் வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னி ஆயிருதாடா? எவனாவது ஒருத்தனை சொல்ல சொல்லி ஏ கார்த்திகை பாண்டியன நீ அங்கிருந்து தூக்குன. பீகார் போனா பீகாரியா பகாரியா நிதிஷ்குமார் பேசுவாரு, ஒண்ணும் பேசுறது இல்ல. இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபை பஞ்சாபி தான் ஆளணும்னு பேசுறது, ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானோன்னு. இங்க வந்தா இந்தியன் பேசுறது, தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சவரோட எதுக்கு நீ கூட்டணி வச்ச? எதுக்கு வச்ச? இந்திய தேசம் பேசுற, தேசிய இறைமை பேசுற, ஒருமைப்பாடு பேசுற, என்டி ராமாராவ் பேசுற தெலுங்கு தேசம் உனக்கு இனிக்குது, சீமான் பேசுற பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசியம் ஏங்க தகுது? எப்படி நான் பேசுறது பாசிசம், செப்பரேட்டிசம், தேச துரோகம், ஆண்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், பாட்டி இந்தியன் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீ? தெலுங்கு தேசத்தோடு ஏன் கூட்டணி வச்ச? இப்ப அந்த தெலுங்கு தேச தலைவர் தானே ஆட்சி நடத்திட்டு இருக்க? அப்ப தெலுங்கு தேசம் இனிக்கும், தமிழ் தேசம் கசக்கும், சொல்லு வெளிப்படையா சொல்லு. அடிப்படை தெரியாம பேசிட்டு கூடாது. ஐயா தனிச்சு போட்டி தனிச்சு போட்டி வேட்பாளர் என் தங்கச்சி போட்டிடுது, இவ போட்டிடுதா? எல்லா வேட்பாளரும் அறிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்க, என்ன பேசிட்டு? ஆறு தொகுதி அறிவிச்சிட்டேன், வெளியில சொல்ல சின்ன வந்தவன அறிவிப்பேன். ஒருமையா இருங்க, நூறுக்கு மேற்பட்ட வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இது அண்டருக்கு ரெண்டு ஒர்க் அவுட்டு. கூட்டணி அமைதா, கூட்டணி அமைஞ்சிருச்சு. அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான். இந்தியாவிலேயே 8 கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப அவங்கெல்லாம் மக்களை நம்பல, நான் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன். ஏன்னா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றை தோத்த வைக்க முடியும், அதுக்காக வெற்றி வேண்டாம்னு நான் சொல்லல. எத்தனை தேர்தலில் தோத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? 4 பொது தேர்தல், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், 10 மேற்பட்ட இடைத்தேர்தல், 2 உள்ளாட்சி. இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனிச்சு போட்டிடுதுன்னா உலக வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறுலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் இவனுக்கு தலைவன் அப்படிப்பட்ட தலைவன், பிரபாகரன் என்ற மாபெரும் தலைவன் எங்களுக்கு தலைவனா இருக்கிறதுனால தோல்வியா ஓட. நாங்க எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல, என் உடன் பிறந்தவர்களே சரியானதை செய்ய வந்தவர்கள், புரியுதா? அதனால இது சரி செய்வோம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, வெற்றியை தோடுவோம். அதனால தனிச்சுதான் போட்டு
என் கால்களை நம்பிதான் என் பயணம், அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது, அது சரியா வராது. நான் அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட உண்மையா நின்று என் உள்ள உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுன்னு நினைக்கிறேன். தனிச்சு நின்று அஞ்சரை அடி தான் சீமா, 5.6 அப்படின்னு உண்மையான உயரத்தை காட்டுறத மேன்மைன்னு கருதுறேன். இதுக்கு மேல விளக்கம் வேணுமா? இதான விரும்புனீங்க எல்லாரும்? வேற ஏதாவது ஏதாவது இன்னைக்கு ஏதாவது வேணுமா? பரபரப்பு செய்திகள் சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? உங்களுக்கு சிக்கன் சீமான் வச்சு செஞ்சு நீங்க கேட்க வேண்டியது என் தம்பி விஜய் வசந்த் கிட்ட, இங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இருந்து இப்ப பதவி நீக்கப்பட்டு பால் வித்துக்கிட்டு இருந்தார்ல வாலியாவாரி, இப்ப ஐயா என்னையா அப்படி அப்படி இருந்துட்டு கொழுப்பெடுத்து பால் வித்தார்ல, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க எனக்கிட்ட ஆட்சியை கொடுங்க, ரோடு இல்லைன்னா அங்கே வச்சு என்னை புதைங்க. நான் என் மக்களை என் மண்ணை பேரன்போடு காதலிக்கிறேன். இந்த இவங்களுக்கு புரியல, அழகா இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நம்ம காதலிச்சு சுத்துவோம். நான் 15 வருஷமா சுத்துறேன், அது என்னை சீண்ட மாட்டேங்குது. அது பான்பராக போடுறவேன், கஞ்சா போடுறவன், கொக்கையின் அவின் போடுறவன், பீடா போடுறவன், சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகிறவனே காதலிச்சுட்டு நான் என்ன பண்றது? அதனால சரியில்லை. நான் கூட ஒரு காணொலி பார்த்தேன், நடு சாலையில் உட்காந்து தம்பி ரெண்டு பேரும் துணி வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க குளத்தை தனியா வெட்டுங்கன்னு நீங்க தானுங்க போ, நீங்க தண்ணீரை தேக்கினீங்க, நாங்க பார்த்தோம் ரோட்லயே தேக்கிட்டோங்க. அப்படிதான என்ன காரு பஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ற வாட்டர் சர்வீஸுக்கு லேட் ஆகிட்டு அப்படி ஏறிப்போ சர்வீஸ் ஆயிரும் அப்படின்னு. இது ஒரு கொடுமை, இது ஒரு ஆட்சின்னு பேசிக்கிட்டு இந்த சாதனைன்னு மறுபடியும் நீங்க என்ன ரோட்ல தான் போடுவீங்க, அவனுக்கு தான் ஓட்ட போடுவீங்க. இந்த வாட்டியா திருந்துங்க, தயவு செய்து மாறுங்க. தயவு செய்து வைகுந்தர் பிறந்த மண்ணு, மார்சல் நேசமணி பிறந்த மண்ணு, பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் தாத்தா சிவானந்தம் பிறந்த மண்ணு, அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்களை பத்தியும் என்ன, அவ்வளவுதான். வேற வழி இல்லை, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பயம் என்னை சந்துக்குல இருட்டுக்குல முட்டு சந்துக்குல அடைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படிதான் பண்ணாங்க. நவம்பர் 1 ஆள் ஒரு அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஆள் நடக்க கூட வழி இல்லாத இடத்துல வந்து என்னை போட விட்டாங்க. இங்கேயும் அதே தான். அதனால ஒன்றும் இல்லை, நீங்க இப்படியே எனக்கு விட்டீங்கனா கூட பேசிடுவேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை, அது நெருக்கடி தரதானே செய்வாங்க. அதிகாரம் எங்களை பார்த்து 5, நீங்க தான் சொல்லுங்க. இது ஜனநாயக நாடு, சகோதரத்துவம், சமத்துவம், சம உரிமையெல்லாம் இருக்குன்னா திமுக இந்த இடத்த இந்த மாதிரி இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுமா? கூடாதுல்ல, பெரிய இடம் பார்த்து போடும்ல. இப்ப எங்களுக்கே அந்த மாதிரி அனுமதி கொடுக்கறது இல்லை. சரி, புரட்சிங்கிறது என்ன? இந்த இடையூறுகள்லாம் தாண்டி அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தடை இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு, எதிர்ப்பு இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு? அதனால ஒண்ணும் இல்லை, எதா இருந்தாலும் நாங்க ஏறி வருவோம், ஏன்னா எங்களுக்கு லட்சிய உறுதி இருக்கு. கொஞ்ச நாள் பொறுங்க, 26 எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்து நல்லா ரோட்டை போடுறேன். ஏடா தகிச்சு.